ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் அகாடமி. இன்றைக்கான என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, புகையந்தி புலவர் பற்றிய ஆசிரியர் குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பாருங்கள், புகையந்தி புலவர். இவர் பிறந்த ஊர் எங்கன்னா களத்தூர் தான் பிறந்திருக்காரு. அது வந்து தொண்டை நாட்டின் பொன்விளைந்த களத்தூர் என்று சொல்வாங்க. இவருடைய சிறப்பு என்னென்னா, வரகுண பாண்டியனின் அவை புலவராக இவர் பணியாற்றியிருக்கார். யார் கூடன்னா, வரகுண பாண்டியனின் அவை புலவர் இவர். இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா, சந்திரன் சுவர்க்கி. சாசூன் ஞாபகம் வச்சுங்க, சந்திரன் சுவர்க்கி. இவருடைய காலம் என்னென்னா 12ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் யார் யாருன்னா, கம்பரும் ஒட்டக்குத்தரும். ஓகேங்களா, இவங்க வந்து புகையந்தி புலவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். புகையந்தி புலவரை எப்படி போற்றுவாங்கன்னா, வெண்பாவீர் புகையேந்தின் போற்றுவாங்க. எதனாலனா, இவர் வந்து வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செய்யுள்களாய் பாடிய சிறப்பினால் இவர் வந்து வெண்பாவீர் புகையேந்தி என போற்றப்படுகிறார். அதாவது, வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை வந்து தொடர்நிலை செய்யுளாய் பாடிய சிறப்பினால் இவர் வெண்பாவீர் புகையேந்தி என போற்றப்படுகிறார். இவருடைய நூல் குறிப்பு பாருங்கள், நலவெண்பா. அதாவது, இவர் இயற்றியது நலவெண்பா. அந்த நலவெண்பா என்பது நலனது வரலாற்றை கூறுவதால் அந்த பெயர் பெற்றது. இந்நூல் வந்து 3 காண்டங்களே உடையது. என்னென்னா, சுயம்பர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம் என்று 3 காண்டங்களே உடையது. இதில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்னா, 431 வெண்பாக்கள் வந்து உள்ளது. நலவெண்பா வந்து நலனது வரலாற்றை கூறுகிறது. இதில் 3 காண்டம் இருக்கு. என்னென்னா, சுயம்பர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம். இதில் எத்தனை பாடல்னா, 431 பாடல்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.